அஸ்லாம் வலைக்கும் அண்ட் மாலை வணக்கம் மச்சீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு அழகான ஒரு சனிக்கிழமை மாலை நேரத்தில் உங்கள் கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸில் இருந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு லைவ் கொடுக்குறேன். அண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலி எனக்கு முன்னாடி கேமரா ஹோல்ட் பண்ணியிருக்கவங்க வந்து ரிவர்ஸில் வாக் பண்ணுறாங்க, ஸோ நான் அவங்களையும் வேறு பார்த்துக்கணும். ஒரு நிமிஷம் ஓகே, நீங்கள் வந்து அப்படியே அவங்க முன்னாடி அப்படியே. ஸோ அதாவது எவ்ரி இயர் அதாவது வெறும் ஒரு 10 பேர் வச்சு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது நம்மளுடைய இஃப்தார் வந்து நம்மளுடைய மக்களுக்காக வந்து நோன்பு முடிச்சு அவங்க வெயிட் பண்ணுற நேரத்தில் வந்து அவங்களுக்கான ஒரு சர்வ் பண்ணிட்டு வெறும் ஒரு 10 பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து அதாவது தினமும் ஒரு 5000 மேற்பட்ட நம்மளுடைய மக்களுக்காக வந்து ரமதான் இஃப்தார் வந்து தயார் பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இமான் கல்ச்சர் சென்டர், அதாவது அமீரகத்திலேயே வந்து ஒன் ஆஃப் த ஓகேவா லார்ஜஸ்ட் இஃப்தார் ப்ரொவைட் பண்ணுற நம்மளுடைய இமான் கல்ச்சர் சென்டர், அவங்க அவங்களுடைய டீமோட சேர்ந்து தான் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 5000 மேற்பட்ட ஒவ்வொரு நாளைக்கு, நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு கிடையாது, ஒவ்வொரு நாளைக்கும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட் டைம் ஆயாச்சு. ஸோ இன்னைக்குள்ள ப்ரேயருக்கு வந்து அவங்க கூட வந்து நம்மளுடைய இஃப்தார் மஸ்ஜித் தேரா நைஸ் ரோடு அங்கே தான் இருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் இருந்து அவங்கள ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்களையும் பார்க்கலாம். அவங்க எல்லோரும் வந்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து இன்றைக்குள்ள இஃப்தாரை வந்து நம்மளும் வந்து நம்மளுடைய 89.4 தமிழ் எஃப்எம் எல்லா வருஷமும் நம்மளும் வருவோம், அவங்க கூட ஜாயின் பண்ணுவோம். அவங்களோட எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் நம்ம வந்து பங்கு பண்ணுறதுல எப்பவுமே பெருமையாகும். ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு புனித ரமதான் மாதம் 7வது நாள் இன்று, இந்த 7வது நாளில் வந்து அவங்க கூட சேர்ந்து நம்மளுடைய மக்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நாங்கள் வர்றதுக்கான ஒரு காரணம், நீங்களும் வந்து ஒரு நாள் தேரா பக்கம் இருக்கீங்க, நைட் பக்கம் இருக்கீங்க, உங்களோட இஃப்தாரை வந்து பிரேக் பண்ணணும் நினச்சிங்கன்னா இமான் கல்ச்சர் சென்டர் அவங்க உங்களை அன்போடு வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க. இன்றைக்கி உங்களுடைய சாரா மட்டுமே இல்லாமல் இந்த ஒரு அழகான சனிக்கிழமையில் கண்டிப்பாக ஜாலியாக நாங்கள் பேசுகிறத கேட்டுப்பீங்க. கூட இருக்கிறாங்க நிம்மி. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அண்ட் எஸ், ஒரு வருஷமும் நம்ம ஈமான் கல்ச்சுரல் சென்டர் அரேஞ்ச் பண்ணக்கூடிய இந்த யூஏஇயின் மிகப்பெரிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இஃப்தாரில் கலந்துக்கிறது வழக்கம். அந்த வகையில் இந்த முறையும் கலந்துருக்கிறோம். அண்ட் சேவை செய்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து எந்த எல்லையும் கிடையாது அப்படிங்கிறது ஒரு முறையும் ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய ஈமான் கல்ச்சுரல் சென்டருக்கு முதல்ல நன்றிகளை சொல்லிட்டு, இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே வந்து நோன்பு திறக்கிறதுக்கான டைமோட வெயிட் பண்ணுறாங்க. நம்ம கூட நிறைய விஏபிஸ் இருக்காங்க, அதில் ஈமான் கல்ச்சுரல் சென்டருடைய ஜென்ரல் செக்ரட்டரி ஹமீத் இருக்கார். சார் வணக்கம். சார், இந்த முறையும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. இந்த இஃப்தாரில் கலந்துக்கிறதுக்கு நன்றி. ஸோ சொல்லுங்கள், இந்த முறை ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த சேவை பண்ணிருக்கீங்க, இந்த முறை எவ்வளோ வாலண்டியர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க, என்ன மாதிரி விஷயம் பண்ணுறீங்க சார்? அதாவது எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இங்கே வருஷம் இங்கே எல்லாருக்கும் போயிருக்கோம். இந்த முறை அதாவது 4500 பேர் அதில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் வாலண்டியர்ஸ் இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 80 வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க. அப்படி விஷயம் 50 பேர் இருப்பாங்க, வெறும் 80 வாலண்டியர்ஸ். குறிப்பாக இந்த முறை சொல்லணும்னா நம்முடைய சகோதரர்கள் சரவணன், திருமுருகன், கார்த்திக், சலீம், இது போன்றவங்க நிறைய தன்னார்வலர்கள் நிறைய வந்துட்டுருக்காங்க. அது முக்கிய காரணம், இப்போ கூட இது வந்து விளம்பரமாக வேண்டாம்னு கூட உங்ககிட்ட சொன்னேன். என்ன காரணம்னா, இது வந்து ஒரு சேவை தான், இது நம்ம கிட்ட ஒரு வாய்ப்பு தான். ஏன் இதை வந்து உங்களோட சொன்னால், இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இது போன்ற நடக்குது தெரிஞ்சால் நிறைய தன்னார்வலர்கள் வருவாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த லைவ் கூட நம்ம வந்து பண்ணுறது கூட நம்ம சரி பண்ணலாம். ஆமாம். ஸோ ஒவ்வொரு முறையும் இதை வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் புதுசாக அமீரகம் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து புதுசாக இங்கே புதுசாக இப்போ வேலைக்காக வந்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடம் தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட முன்னாள் ஈமான் கல்ச்சுரல் சென்டருடைய முன்னாள் பொது செயலாளர் அண்ட் முன்னாள் எம்பியுமான திரு அப்துல் ரஹ்மான் சார் இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஸோ 89.4 தமிழ் எஃப்எம் சார்பாக அவங்களுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் சார். ஸோ சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப வருஷமாக அதை 35 வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப சிலரோடு இருக்கவங்க நான் ஒரு அமைப்பு இன்றைக்கி இவ்வளோ பேரோடு வளர்ந்து நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த டைமில் என்ன சொல்லுங்கள்? நோன்பு திறப்பு நிகழ்ச்சிங்கிறது ஒரு புனிதமான நிகழ்ச்சி. அதில் துபாய் நகரத்தை பொறுத்த வரையிலும் எந்த ஜாதி, சமயம், மதம், இனம் அந்த வேறுபாடு இல்லாமல் எல்லோருமாக ஒருங்கிணைந்து நோன்பாளிகளுக்கு சர்வீஸ் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கக்கூடிய ஒரு பணியாக தொடர்ந்து ஏறத்தாலும் 35 வருடங்காலமாக செயல்பட்டு வருது. ஈமானுடைய ஆக்டிவிட்டீஸில் பன்முகத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய எல்லா சமூகத்தினரும் இந்த சேவையில் ஈடுபாடு கொள்வது இந்திய கலாச்சாரத்தில் மத நல்லிணக்கத்தினுடைய ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நாட்டில் நம்ம
ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஒரு பணியாகவும் இது சிறந்து விளங்குது. இது போன்ற பணிகளை செய்வதற்கு இந்த நாட்டு அரசாங்கம், யுஏஇ அரசாங்கம், குறிப்பாக துபாய் அரசாங்கம் மற்றுமுள்ள அதிகாரிகள் எல்லாம் எல்லா வகையிலையும் மிகவும் துணையாக உதவியாக இருக்கிறாங்க. அருமை சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க, நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய சேவை நன்றி. ரொம்ப நன்றி. அண்ட் எஸ் சார், ஸோ இதில் வந்து வாலண்டியர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நம்ம இவங்க கூட இவங்களுக்கெல்லாம் அறிமுகம் தேவையில்லை. எங்களுக்கு மேம் இருக்காங்க, அண்ட் மற்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஆமாம், அன்வர் அலி சார் இருக்காங்க, ஸோ அவருக்கும் அறிமுகம் தேவையில்லை. இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப பிரபலமான முகங்கள். நம்ம கார்த்தி இருக்காரு, ஸோ எல்லாமே சேவை நோக்கூட பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லை, இங்கே ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அவங்களையும் பார்த்துடலாம் சாரா. வாங்க. ஆமாம், ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எழில் கரோவிங் மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். ஸோ இங்கே வந்து இஃப்தாருடைய நிகழ்வெல்லாம் பார்த்துருக்கீங்க, இந்த முறை ஜாயின் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது சொல்லுங்கள். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் முதல் சொல்லிக்கிறேன். நான் இஃப்தாரில் கலந்துக்கிறது எங்களை மாதிரி ஆட்களுக்கு இது முதல் முறை. இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம் என்பதே இப்போ நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். இது முன்னாடி நம்ம கேட்டிருப்போம், இப்போ ஃபீல் பண்ணுறோம். துபாயில் வந்ததுலேருந்து நோன்பு அப்படின்றது வந்து தவிர்த்தல், கெட்டதை பார்க்கக்கூடாது, கெட்டதை பேசக்கூடாது, வயிறு உடம்பு கை கால் போன்ற எல்லாத்தையுமே அடக்கமாக வச்சுக்கணுன்றது தான் அந்த நோன்பு. அப்படி இங்கே எல்லா இஸ்லாமிய இருக்கிறத பார்க்குறோம். சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் எஸ் இங்கே நிறைய ஒர்க் பண்ணுற வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் சொன்ன மாதிரியே நம்ம வந்து மேபி நீங்கள் அந்த பக்கம் ஓகே, கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து இது நமக்கு நிறைய பேருக்கு கொடுக்குறத நம்ம வந்து காட்டுறோம் எல்லாருமே. அதுக்கு இது வந்து இந்த ஒரு சேவை நம்ம வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் போது இல்லை, நாளைக்கு நீங்களும் வந்து இதில் இன்வால்வ் ஆகலாம். ஏன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 50 people தான் வந்தாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு, வாலண்டியர் பண்ணுறதுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து 80 மேற்பட்ட ஆட்கள் வர்றாங்க வாலண்டியர். அதனால் முதல்ல சொல்லுவாங்க, ஒரு கை செய்கிறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா எப்போவுமே என்னோட சைடை வச்சு நான் சொல்லும்போது ஒரு விஷயத்த செய்யும்போது அதை 4 சொல்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு 4 சொல்லும்போது இன்னொரு 4 கை நமக்கு உதவ வரும் அப்படின்னு நான் நம்புவேன். கண்டிப்பாக. அதனால் இப்போ வாலண்டியர்ஸ் பக்கம் போகலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த புனித ரமதான் மாதத்தில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு சேவையில் நம்மளால் வந்து நம்மளால் ஒரு டேட்ஸ் எடுத்து வைக்க முடியுது. நம்மளால் ஏதோ நோம்பு இருக்கிறவங்களுக்கும் ஃபாஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் ஏதோ எங்களால் பண்ண முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப கண்டிப்பாக. ஸோ இதில் வாலண்டியர் பண்ணுறவங்க நிறைய பேர் அவங்களா தன்னார்வத்தோடு வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசலாம், அவங்களையும் இதில் இணைச்சிக்கலாம் நம்ம. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்லாம். ஸோ ஹிந்தி 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 எல்லாம் தெலுங்கு தெலுங்கு. ஸோ இவர்கிட்ட ஹிந்திலே கேட்கலாம் நம்ம. आप किधर से आ रहे हैं? यूपी, इंडिया. यूपी से आप इधर वॉलंटियर करने के लिए आ रहे हैं ना? कितने साल आप आ रहे हैं? 2 हो गया. 2 हो गया. आपको कितना खुश लग रहा है? बहुत खुश है. बहुत खुश है, इसलिए आप आ रहे हैं इधर. ओके, आप इतना आप फास्टिंग कर रहे हैं? அப் ஃபாஸ்டிங் பே கரெக்ட். ஓகே, வெரி நைஸ் சார். உங்கள் வாலண்டியர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ இவங்க நிறைய பேர் வந்து இந்த அந்த ரிஃப்ளெக்டரோட இருந்து ஒர்க் பண்ணிருக்காங்க, அவங்கள பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார். இவங்க வந்து எம்பிஎம் ஓகே, இவங்களோட பணி வந்து ரொம்ப வேகம். பார்த்தீங்கன்னா இந்த 4,000 அரை மணி நேரத்தில் அந்த இதை வச்சுருக்காங்க. அந்த அதே போல் இது முடித்தோம், இஃப்தார் முடித்த உடனே இந்த இடம் 10 கிளீனாக ரொம்ப ஒரு தேனி மாதிரி சுற்றுலா பண்ணுவாங்க. இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு எங்களுக்கு சப்போர்ட்டு. இவங்க இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி வந்து இந்த அளவுக்கு பெருசாக நம்ம பண்ணுறது ரொம்ப சிரமம். கண்டிப்பாக. அவங்க எல்லாத்தையும் இப்படி வந்து நிற்க சொல்லுங்க சார். அவங்க எல்லோரும் வாங்க, அங்கூட இல்லாமல் கூப்பிடுங்க, எல்லாருமே கூப்பிடுங்க. ஸோ இங்கே பின்னாடி இருக்கிற வாலண்டியர்ஸ் இவங்களை பற்றி சொல்லி ஆகணும். இவங்க நிறைய இடங்கள்லேருந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த சர்வீஸ் பண்ணுற மனநிலையோடு வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான் ஈமான் கல்ச்சுரல் சென்டருக்காக. அண்ட் இந்த புனித மாதத்தில் நம்மளுடைய சேவைகளும் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு அந்த ஒரு தன்னிறைவோடு இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் பார்க்கலாம் வாட்டர் அந்த மாதிரிலாம் விஷயத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம அவங்க முன்னாடி கூப்பிடுறோம். அண்ட் இப்போ நம்ம கூட பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய மச்சிய சீர்களும் நோம்பெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்காக கண்டிப்பாக நம்மளுடைய லூத்தா மஸ்ஜித் பக்கம் வந்தீங்கன்னா நம்மளுடைய சாரை மீட் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பாக இங்கே இருப்பாங்க. அவங்க வந்து ஏன்னா அவங்களுடைய சர்வீஸ் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம வந்து புதுசு கிடையாது, நமக்கு நிறைய நிறைய விஷயங்கள் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அண்ட் லுக் அட் த க்ரௌட் ஆஃப் தேம், லைக் அவங்களும் ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க. சொன்ன மாதிரி வி ஆர் கோயிங் டு ஷோ யூ. ஓகே, நம்ம வந்து அந்த லென்த் வந்து அவங்க எவ்வளோ ஏரியா ஃபுல் நைட் ரோடே வந்து ஃபுல்லாக அவங்க பேக்கப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ இவ்வளோ இவ்வளோ பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க எல்லாமே வாலண்டியர்ஸ், உங்களால் நம்ப முடியுதா? எல்லாருமே வாலண்டியர்ஸ். இவங்க அவங்களா வந்து தன்னார்வத்தோடு வந்து இங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க.
சகோதரத்துவம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இது. மொழி மதங்களை இனங்களை எல்லாம் கடந்து ஒரு விஷயத்த மனசார எடுத்து அதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய இவங்களுக்கு கண்டிப்பாக நீங்க ப்ரே பண்ணும்போது உங்களுக்காகவும் ப்ரே பண்ணணும். தேங்க்யூ சோ மச். அண்ட் இதுல நிறைய பேர் வந்து ஃபாஸ்ட் பண்றவங்க இருக்காங்க, ஃபாஸ்ட் பண்ணாதவங்க இருக்காங்க. இட் இஸ் நதிங் லைக் அபவுட் ரிலீஜியன், இட் இஸ் ஆல் அபவுட் சர்விங். ஓகேவா, நம்ம பண்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல மட்டும்தான் அவங்க பண்றாங்க. அண்ட் கண்டிப்பா நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய மக்களை காட்டுறது, நம்ம அந்த ஸ்ப்ரெட் காட்ட போறோம். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு அவங்க ஃபேஸ் ஏதாவது டயர்ட்னஸ் தெரியுதா அப்படின்னா. ஸோ இவங்களை பார்த்து கற்றுக்கணும். இவங்ககிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம வந்து பயங்கர பிஸியாகவே இருக்கும், நிறைய விஷயங்களுக்காக போகிறோம். பட் இவங்க அவங்களுடைய ஒர்க்கை விட்டுட்டு தேர் ஒர்க்கிங். ஏன்னா நம்மலாம் வந்து ஏசியில் உட்காந்து அப்படியே வண்டியிலேயே போய் வண்டியிலேயே வந்து நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க் தான் நம்ம வந்து பண்ணும்போது அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தங்களை கேட்டால் மேபி விபி லைக் எப்படி முடியுது அப்படிங்கிற நம்ம யோசிப்போம். அது எல்லாம் ஒரு பக்கம் வச்சு இந்த டைமுக்காக ஒதுக்கி 5000 கிட்ட வந்து அவங்க வந்து வாலண்டியர் லைக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதை நம்ம சொன்னோம் இல்லையா, இது மூலமா வந்து நமக்கு தேவை வாலண்டியர்ஸ். எவ்வளவு சப்போர்ட், நீங்க வாங்க, உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு ஒன் டே ஜஸ்ட் கம் அவுட், ஒரு ஃப்ரைடே வாங்க வந்து நீங்க உங்களுடைய சைட்ல வந்துட்டு நம்ம சார் மீட் பண்ணி நான் வரேன், நான் ஹெல்ப் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறையும் எங்களுக்கு இங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. பார்த்துருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அல்லாஹ் இருந்தால் நாங்க இந்த சேவையை 40 வருஷம் பண்ணிட்டு ஏறக்குறைய 35 வருஷமா வந்து கிரைண்டா பண்ணிட்டு இருக்கு. நோன்புங்கிறது வந்து ஆண்டவன் டேரெக்டாக வந்து அதுக்குள்ளே பயணம் தர்றான், கூலி தர்றான் நோன்புக்கு மட்டும். மற்ற நன்மைகளுக்கெல்லாம் வந்து அந்த இன்டராக்டர் பண்ணுவான், ஆண்டவன் டேரெக்டாக தர நோன்புக்கு மட்டும்தான். நோன்புக்கு சேவை செய்கிறதுனால நிச்சயமாக நமக்கு அந்த பங்கு வந்து ஆண்டவன் தருவான். இது எங்களோட நம்பிக்கை. ரொம்ப நன்றி சார். நாங்கள் இந்த வருடம் இல்லாமல் எல்லா வருடங்களும் இந்த சேவையை நிரந்தரமாக பயன்படுத்துகிறோம். இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அவங்க லூத்தா ஃபேமிலி, பர்டிகுலராக வந்து அதே ராஷ்டிரத்தான் இருக்காங்க. இது ஈமான் டீம் எல்லாமே இதுக்கு இதுக்கே நல்லா பண்ணுறாங்க. இங்கே ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் டீமு, எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே இதுக்கு நல்லா உழைக்கிறாங்க. நிச்சயமாக அது வந்து எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். மக்கள் இதனால் ஒரு 5000-6000 பேர் பயனடைக்கிறாங்க. இது கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆண்டு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இது தொடரட்டும். எங்களுடைய நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆமாம், இன்னும் வந்து அங்கே இருக்கிற மக்களையும் நம்ம காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரேயர் டைம் ஆகும். நம்ம குயிக்காக வந்துட்டு எவ்வளோ கவர் பண்ணணும் கவர் பண்ணலாம். ஸோ இங்கே மக்கள் இருக்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம், அப்படியே அதை பார்த்துருவோம். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு நோன்பு திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணுற மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஓகே அப்படியே நமக்கு வந்து இந்த இடத்துல வரும்போதே இல்லை, மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது. வெரி ஃபீலிங் வெரி ஃப்ரெஷ் அண்ட் பிளஸ்டு ஆக்சுவலி. கண்டிப்பாக டேக்கிங் பார்ட் ஓகேவா, அதுதான். இப்போ இன்னும் கொஞ்சம் இடத்துல ப்ரேயர் ஸ்டார்ட் ஆகும். அந்த ப்ரேயர்லேயும் நாங்கள் வந்து இருக்க போகிறோம், கொஞ்சம் டீம் இருக்க போகிறோம், எல்லாருமே அதில் அந்த ப்ரேயர் பண்ண போகிறோம். இன்னும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனே தெரியும். அவங்க சொன்ன மாதிரியே இட்ஸ் ஆல் அ பிளெஸிங் யூனோ. அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணாலுமே அது வந்து நமக்கு டைரெக்டாக நமக்கு வந்து கடவுள் கிஃப்ட் பண்ணுவாங்க. இன்னொரு
விஷயத்தையும் நல்ல எண்ணத்தோடு நம்ம பண்ணும்போது, நல்ல ஒரு காரியத்துக்காக நம்ம பண்ணும்போது அது நமக்கு வந்து டைரெக்டாக நமக்கு வந்து சேர்ந்து ஒரு அழகான நாட்கள் தான். ஸோ ஒரு பப்பியாக நம்ம வந்து ஆமாம் இப்படி போயிடும். ஆமாம். ஸோ இங்கேயும் வந்து இந்த 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 பகுதி முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இங்கே நோன்பு திறக்கிறக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. இவ்வளோ பேருக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணி, இத்தனை பேருக்கான உணவுகளை தயார் பண்ணி வச்சு. ஸோ நம்ம டீம் இங்கே நம்ம கூட்டிருக்காங்க. நம்முடைய எஃப்எம்டீம் ஜாபி, ஜாஸ்டிம், ராமலிங்கம், ஜியா சார், இவங்க எல்லாமே நம்ம கூட்டிருக்காங்க. ஸோ அவங்களும் இங்கே நோன்பு திறக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு சேர்ந்து வந்திருக்கோம் நாங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே காத்திருக்கிற மக்கள் எல்லாமே அந்த தொழுகை நேரத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த நண்பர்கள் எல்லாமே வந்து தொழிலாக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு முறை கூட ஈமான் கல்ச்சுரல் சென்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை சொல்லி அந்த ஒட்டுமொத்த டீமும் இதை வருஷம் வருஷம் செய்யணும், இவ்வளோ பேருக்கு மக்களுக்கும் அவங்களுடைய சேவை கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட ஒரு முறை கூட ரமதான் கரீம் சொல்லிக்கிட்டு இது ஒரு வாய்ப்பு நமக்கு தந்தால் எல்லாத்துக்கும் நன்றி. நன்றி. ரமதான் கரீம். ரமதான் கரீம். ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். அண்ட் இந்த இருக்கிற இன்னும் பேலன்ஸ் டேஸ் வந்து மஸ்ஜித் பக்கம் வந்தீங்க அப்படின்னா எதுவுமே யோசிக்க வேணாம், நீங்கள் வாங்க. வாலண்டியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வாங்க. ஏன்னா இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ இவங்க இங்கேருந்து எஞ்சி ஒரு 10 minutes தான் அவங்க வந்து இங்கேருந்து கிளம்பும்போது தே ஜஸ்ட் ரோல் அப் அண்ட் அந்த ஒரு 5000 பீப்பிள் ஒரு க்ரௌடுக்கான ஒரு கிளியரன்ஸ் பண்ணும்போது பெரிய விஷயம். ஸோ எல்லாத்தையும் உட்காந்து பண்ணுறது இந்த டைமில் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாய்ப்பை நாங்கள் கொடுத்து பார்க்குறோம். அண்ட் வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் ஆல்வேஸ் அ வே. அண்ட் இந்த டியூரிங் மந்த் ஆஃப் ரமதான், இந்த ஒரு புனித ரமதான் மாதம், எல்லாருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடக்கட்டும், எல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கட்டும் கண்டிப்பாக அப்படின்னு வாழ்த்தும் மேம். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு முறை கூட ஸோ ப்ரேயருக்கான டைம் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ரொம்ப நன்றி. பாய்.